வணக்கம் மக்களே, நீங்கள் பேர கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ட்ரையான வரோம், பட் எனிவேஸ் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா மார்வல் இந்த வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரூல் பண்ணிட்டாங்க வித் ஹெல்ப் ஆஃப் லோக்கி. ஸோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிக் ஆஃப் ஆகி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃபேஸ் ஃபோரே கிக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு மன நிறைவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஸோ அந்தளவுக்கு எபிசோட் 1 தாறு மாறா இருந்துச்சு. ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆகவே மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தோட தான் பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து லேண்ட் ஆகியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த லோக்கி சீரிஸை பார்த்துருப்பீங்க. உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். எப்படா அடுத்த புதன்கிழமை வரும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வருங்க, வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோக்கி சீசன் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ ஒன்று பார்க்க போகிறீங்களா? மறுபடியும் முதல்வர் தான் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன கேமியோன்னு தெரியல. ஸோ ஆரம்பிக்க வேண்டியது தான், கெஸ்ஸிங் ஆரம்பிக்க வேண்டியது தான். உங்கள் கெஸ்ஸிங்கை அப்படியே லைன் பை லைனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெஃபிஸ்டோவை மட்டும் அந்த கெஸ்ஸிங் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுங்க. ஏன்னா ரைட்டர் சொல்லிட்டாங்க மெஃபிஸ்டோ வரமாட்டாங்கன்னு, பட் அவங்க என்ன சொல்கிறது, நாம் சேர்த்து வைப்போம் கெஸ்ஸிங் லிஸ்ட்டில். ஸோ யார் அந்த அன்எக்ஸ்பெக்டட் கேபியோ? ஸ்டீவ் ராஜஸா? ரெட்ஸ்கல்லா? ரெட்ஸ்கல்லாம் வரப்போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் வந்து போயிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்களேன், பேப்பர் வெயிட்டுக்காக பல வருஷங்கள் தேவுடு காட்டுருக்காரு நம்ம ரெட்ஸ்கல். அவர்லாம் பாவங்க, சீரியஸாக பாவம். கேசிலாம் போனான்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக கலாச்சி விட்டுருவான், என்னடா கல்லுக்காக காவல் காத்துட்ருக்கேன்னு. ஸோ அதுதான் சமகாண்டா இருக்குது. சரி ஓகே, யார் அந்த கேமியாவாக இருக்கலாம் சொல்லி மறக்காமல் கம்மி பண்ணுங்கள். எனவே ஸ்டாக்கிங் அபவுட் லோக்கி, இப்போதைக்கு வாட் அவிஷன் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி எலிசபெத் தால்சன் ஒரு மிகப்பெரிய ரூமரை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை, பட் எலிசபெத் தால்சன் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸ்க்காக இப்போதைக்கு அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கலாம். அந்த விஷயத்தை தான் இந்த ஒரு வார்த்தை வந்து விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் எதிர்பார்த்தேன் வாட் அவிஷன் சீசன் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டோரி ஒரு கன்ஃபைன்டு ஸ்டோரி மாதிரி தான், ஆல்மோஸ்ட் நம்ம வாண்டாவோட பேக் ஸ்டோரி மாதிரியும், அவங்க எந்த இடத்த நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு சம ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. இந்த விஷயத்தை ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லேயே வந்து ஆட் பண்ணிருக்க வேண்டியது. அதில் ஆட் பண்ணால் படம் ரொம்ப லென்த்தாக போயிடுமோ சொல்லி தான் இப்போதைக்கு வாண்டா விஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீசன் 1 முடிச்சிட்டாங்க. எனிவே சம அமேசிங்கான சீசன், அதுக்கான ரிவ்யூ பிரேக் டவுன் ஆல்ரெடி போட்டாச்சு, சேனல் செக் பண்ணி பாருங்க. பட் இன்னொரு சம அமேசிங்கான நியூஸ், டெனாக் ஹியர்டா இப்போதைக்கு நேமாரா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான ஒரு ரூமர் வந்து கிளம்பி வந்திருக்கு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பந்தரில் கேஸ்ட் ஆகியிருக்காரு. ஆனால் என்ன கேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியல. பட் அவர் ஒரு மிகப்பெரிய நேம், ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கறது நேமோர் தான். அவர் பாசிபிளி டாக்டர் டூமா கூட இருக்கலாம், பட் நேமோர் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் சொல்ல மாட்டா, அவரை நம்ம பெருசாக எங்கேயுமே பார்த்ததுல பாசிபிளி நார்கோஸில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெனாகோட்டை வந்து பார்த்துருக்கலாம். பட் அவருக்கு நேமோர் செட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரிலங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்வல் எந்த ஒரு கேஸ்டிங் ஒர்க்லையுமே கோட்டை விடலை. ஸோ பொறுத்தது பார்ப்போம் நேமோர் வந்து இந்த பிளாக் பேத்தரில் ரிட்டர்ன் ஆகிறாரா இல்லையானு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் பேத்தர் ஒக்காண்டா ஃபார்வர் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒக்காண்டா கிங்டம் வெர்சஸ் அட்லாண்டிஸ் சண்டை வரும்போது கம்சா நல்லாயிருக்கும். இதுக்கான விதையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் கேம்லேயே வந்து போட்டாங்க. அதாவது அந்த ஒக்காண்டாக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பூகம்பம் வந்திருக்க மாதிரி தண்ணி கடியில். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நம்ம நேமரோட என்ட்ரியாக கூட இருக்கலாம், பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு. பட் டாக்கிங் அபவுட் பிளாக் பேந்தர், அதில் இருக்க நிறைய கேரக்டர்ஸுக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் வரப்போது, ஸ்டார்டிங் வித் ஒக்கோயி. ஸோ ஒக்கோயை பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஒரு டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ் வரப்போகிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி ஃபேஸ் 5 தான் இருக்கணும், அண்ட் பிளாக் பேந்தர் 2 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் வந்து வர மாதிரி இருக்கணும். ஸோ நிறைய கேரக்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீரிஸ் வரப்போகிற விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. பாசிபிளி நம்ம ஷூரி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அகைன் ஒரு டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ் வந்து கொடுக்கப்படலாம். கோயி தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, பட் ஷூரி கூட நடக்கலாம், ஜஸ்ட் ஒரு கெஸ். ஸோ எத்தனை பேர் பிளாக் பேந்தர் அந்த டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி ஷீ ஹல்க்கோட அந்த ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டாட்டியானா இல்லாமல் இப்போதைக்கு ஹல்க்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹல்க்கை ஃபாலோ பண்ணினா அதுக்கப்புறம் டாட்டியானா, அதாவது ஷீ ஹல்க் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்ரஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஷூட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு இந்த சீரிஸோட வில்லன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜமீலா ஜமீல் இப்போதைக்கு டைட்டானியா அப்படின்னு சொல்லப்போ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. அவங்க தான் ஷீ ஹல்க்கோட வில்லனாகவும் வரப்போறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸ்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் மார்வல் ஃபியூச்சரை நோக்கி புஷ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அறிகுறின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனதே சீக்ரெட் வார்ஸில் தான். ஸோ இப்போதைக்கு லோக்கியும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸை நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100% பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜமீலா ஜமீலியும் அந்த டைட்டானியா கேரக்டர் நீங்களே பக்கத்து பக்கத்தில் வச்சு பாருங்க, 100% பெர்ஃபெக்டாக இருக்கா. பட் எப்படி இருந்தாலும் கதைக்கேற்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருவாங்க. ஸோ பொறுத்தது பார்ப்போம் ஷீ ஹல்க் வந்து எப்படி இருக்க போதுன்னு. அண்ட் முக்கவாசி இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்க போதுன்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹல்க் உள்ளே வந்தாலே அந்த சீரிஸ் காமெடியாக தான் இருக்குவாடா. ஏலா என்னெல்லாம் பண்ணுறீங்கடே, ஜீப்பு மூத்து வச்சு கேள்வி கேட்டாதாங்க இந்த பக்கம் நம்ம மார்வல் ஸ்டூடியோஸ்க்கு அறிவு வரும். பிகாஸ் ஹல்க் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பெரிய கேரக்டர் ஹல்க், ஷீ ஹல்க்ல இந்த மாதிரி காமெடியாக தான் திரும்ப அப்பியர் ஆக போறாரு. எல்லாரும் மனசு
மனசை திட பத்திக்கோங்க, அவ்வளவுதான். அண்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கணும் இப்போதைக்கு, எங்கடா ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர்? எஸ், அதை தான் கேட்கிறேன், எங்க ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர்? இதே கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல கேட்க, அது வரும்போது வரும் சொல்லி பாத்தீங்கன்னா குட்டிய ஒரு மீமை போட்டு நம்ம எல்லாருமே கலாச்சி விட்டு கிளம்புங்க காத்து வரும் சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா தியேட்டர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெய்லர் கிடைச்சிருச்சா, தியேட்டர்ல நிறைய பேர் ஆக்சுவலா பார்த்துதான் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மேபி இந்த மாசத்துக்குள்ளே வரலாம், பட் எப்பதாங்க தெரியல. நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணுவோம். இதோட மார்வல் சைட் அப்டேட்ஸ் எல்லாமே பத்தி நம்ம முடியாத தொடர்ந்து நம்ம டிசி சைட்ல வந்தோம். ஒரு மிகப்பெரிய அப்டேட், நம்ம வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்தாங்களே, அவங்களுடைய முதல் பிளானே இப்போதைக்கு ஸ்னைடர்வர்ஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் தானா. ஸோ ஸ்னைடர்வர்ஸ் பாசிபிள் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனையை பத்தினா போயிட்டு இருக்கு. டபிள்யூபி நம்ம ஸ்னைடர் கட் எந்த அளவுக்கு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு அதிகமான பேர் அதை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோடைய அந்த ரீச் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த நம்பர்ஸை வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்னைடர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலையா. ஸோ எடுத்தவர்கிட்டே டேரக்டர் கிட்டே இந்த ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு விரும்பி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்கவரி இப்போதைக்கு உள்ள போது கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு இருக்காங்க. பாசிபிளி ஃபியூச்சரில் ஸ்னைடர்வர்ஸ் ரீஸ்டோர் ஆகலாம், ஆனால் உண்மையிலே தாறு மாறாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், டிஸ்கவரி இந்த பக்கம் டிசியோட ஃபுல் இன்சார்ஜே நீ எடுத்துக்கப்பா ராஜா அப்படின்னு சொல்லி ஸ்னைடர் கிட்டே கொடுத்தாங்கடா. அக்காலி டபிள்யூபி செத்துருவாங்க, பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஹாப்பியாகவே வேணாம், ஏன்னா இது ஒரு ரூமராக தான் கிளம்பி வந்திருக்கு. எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஸ்டில் ஹேஷ்டாக் ரீஸ்டோர் ஸ்னைடர்வர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுவோம், எப்போ என்ன வேணாச்சும் நடக்கலாம், வெயிட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து சூப்பர் பெட்ஸ்க்கான சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பற்றினா கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி டெய்லரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதில் அஃப்கோர்ஸ் கிரிப்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கம் நம்ம ட்வேன் ஜான்சன் வாய்ஸ் அவர் கொடுக்குறாரு. பட் அதை தொடர்ந்து ஹவுண்டா அதாவது ஏஸ் ஹவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஹார்ட் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ எப்படி நம்ம கிரிப்டோ வந்து சூப்பர் மேனோட பெட்டோ, அதே மாதிரி ஏஸ் ஹவுண்ட் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட பெட். பட் கெவின் ஹார்ட்டோட வாய்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அது பேட்மேன் மாதிரியே இருக்காது. ஸோ என்ன மாதிரியா ஆல்மோஸ்ட் ஒரு காமெடியாக தான் கூட்டு போகிறாங்களோ. கியானு ரீஸ் இருக்காரு, டான் கர்சின்ஸ்கி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பெஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக தாறுமாறாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அந்த கெவின் ஹார்ட்டோட வாய்ஸ் நம்ம ஏசுக்கு எப்படி சூட் ஆக போகுதுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதை தொடர்ந்து ஃபைனலி நம்ம ஜேம்ஸ் வான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அக்வாமேன் டூ அதாவது இப்போதைக்கு அஃபிஷியலாக பேரே மாற்றிட்டாங்க, அக்வாமேன் அந்த லாஸ்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்வாமேன் டூக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டராக வர போகிற, நிறைய பேர் ஒரு ரூம் வர்றது கழிப்பு விட்டுருந்தாங்க ஜேம்ஸ் வான் டேரக்டர் இல்லைன்னு. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க ஜேம்ஸ் வான் இஸ் கமிங் பேக். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்க போதுன்னு சொல்லி சின்ன பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, ஏன்னா நேற்று தான் ப்ரொடக்ஷன் மீட்டிங் நடந்திருக்கு. லாஸ்ட் கிங்டம் சொல்லும்போது மேபி அட்லாண்டிஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, பட் அந்த விஷயத்தை பற்றி மனுஷங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக அமையலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த ஸ்டோரி வந்து போக போதுன்னு. பிளாக் மேண்டா வேற இருக்காப்ல, ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நான் தனியாக வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அதை ஃபாலோ பண்ணி ப்ளூ பீட்டில், ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போதைக்கு அது வந்து பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை, அது டேரக்டாக ஹெச்பிஎம் மேக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மியாகி இருக்கு, அது கிளியராக கட்டாக தெரியுது. பட் டேரக்டாக ஹெச்பிஎம் மேக்ஸ் வர அந்த சமயத்தில் அதை கம்மி பண்ணி அந்த ஸ்கிரிப்டில் எந்த ஒரு கையும் வைக்காம பெர்ஃபெக்டாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ பீட்டில் வந்து தரமராமையும். கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் வந்து பிடிக்கும், சம் அமேசிங்கான கேரக்டர். ஸோ இதை ரிலீஸ் ஆகிற டைமில் நான் ஃபுல் ஆரிஜின் ப்ளூ பீட்டில் பற்றி தனியாக சொல்ல பார்க்குறேன். அண்ட் ஏன் இதோட பார்த்தீங்கன்னா இந்த டிசி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து முடியுது. அதை தொடர்ந்து நம்ம ஹாலிவுட் சைடில் பண்ணனா ஒரு மிகப்பெரிய அப்டேட், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த வார் ஆஃப் ரோஹிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அனிமே படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸுக்கு முன்னாடி நடக்க போகிற அந்த ஸ்டோரி, அது ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இது வந்து படம் கூட வந்து லிங்க் ஆக போகுது. ஸோ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் வந்து எடுக்கப்பட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் சீரீஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பெட்டரா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க பட்ஜெட்டை கூட ஏடா கூட அதிகரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சீரீஸும் வரப்போது, அனிமே மூவியும் வரப்போது, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பண்டிகையை கொண்டாடுகள. அது மட்டும் இல்லாமல் ஜுராசிக் வேர்ல்டு த்ரீ அதாவது ஜுராசிக் வேர்ல்டு டொமினியனோட போஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜூன் 25 வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த ட்ரெய்லர் ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஸோ எனிவேஸ் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டு டொமினியனோட ட்ரெய்லர் வந்து பார்க்க போறீங்க. இதுதான் கடைசி படங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் ஒரு அழகான எண்டிங் வந்து கொடுக்குறாங்களான்னு. அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் படி பார்க்கும்போது நம்ம விச்சரோட ஃபர்ஸ்ட் டீசர் சீசன் 2 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஐ மீன் ரொம்பவே குட்டி டீசர், ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 seconds தான் இருக்கு. பட் அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து பிரேக் டவுன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ கூட்டி சீக்கிரம் வீடியோ வரும். ஸோ அதை தாண்டி ஃபுல் ஃபில் ஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா விச்சர் கான் சொல்லி நம்ம சிடி ப்ராஜெக்ட் ரெட் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஃபுல் ஃபில் ஸ்டேலில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து சின்ன வயசில் எல்லாருடைய ஃபேவரட்டான ஹீமேன் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ரெவலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சீரீஸ்க்கான டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கேன். இந்த வருஷமே ரெண்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஆக போதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான டெய்லர் வந்து கொடுத்துட்டாங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ் கோர் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தா சின்ன வயசில் பார்த்தா அந்த ஹீமேனோட கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து இருக்க போது. சிம்பிளாக இந்த சீரீஸ் தான் ஒரு ட்ரீ சிக்வல், கிரேஸ் கல்கோட்டையின் சக்தியே தாறு மாதிரி இருக்க போது.
ஆல்சோ இன்னொரு ஃபீல் குட் படமாக தான் அது வந்து தெரியுது, ரான்ஸ்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டிவான ரோபோட் கூட வாழ்ற ஒரு பையனோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பார்க்குறாங்க. ஸோ ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்த்துட்ருக்காங்க. சோனி என்டர்டெயின்மெண்ட் தானே படம் ஏன் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக மிச்சல் ஜோசப் மிஷின் சொல்லி ஒரு அமேசிங்கான படம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அனிமேஷன் சைடில் சோனி வந்து தெரிக்க விட்றாங்க, நிறைய ஒரிஜினல் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்படி இருக்கும்போது இந்த படமும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்புவோம். ஸோ அதை தாண்டி ஒரு சின்ன கேமிங் அப்டேட். அஃப்கோர்ஸ் அவதார் கேம் பல மாதம் கிடப்பில் இருந்து, பல வருஷம் கிடப்பில் இருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கேன். E3க்கு தான் நன்றி சொல்கிறேன், பிகாஸ் அந்த ட்ரெயிலர் வந்து நல்லா தான் இருக்குது. பட் எனிவேஸ் கேம் பிளே ட்ரெயிலரில் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் எதிர்பார்க்க முடியும். வருமானம் தெரியல, பட் எதிர்பார்க்கலாம் என்ன சொல்கிறது. ஆனால் அந்த ட்ரெயிலர் பற்றி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமிங் சேனலில் பிரேக் டவுன் போட்டிருக்கேன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம், தக்காளி தெரிவிக்க விட்டுருக்கீங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த மொக்க கமிட்டி 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு லிமிட் பண்ணி அதிகம் ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.